நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு. இந்த கேள்வியில் முதல் கேள்வி ஒன்றுனா சொல்லிடுறேன். இந்தியா என்பது கூட்டாட்சி, ராஜாங்கம் இல்லை. இன்னும் பழைய நினைப்பில் இருக்காரு நினைக்கிறேன். நாங்கள் எங்கேயுமே அது வந்து ராஜாங்கம்னோ யாரையும் சொல்லலை. அது ஒரு கூட்டாட்சி தான். அதுக்கு உண்டான மரியாதையை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்து கொண்டு தான் வருகிறோம். மோடி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் எல்லா மாநிலத்தையும் சரிசமமாக தான் பார்க்குறாங்க. அடுத்த கேள்வி, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் தமிழ் மக்களை ஆட்சி செய்ய முடியாது. அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா, ராகுல் காந்தி அவர்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, இந்தியா முழுக்க பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்காங்க. இப்போ வரப்போகுது எலெக்ஷன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. அடுத்தது வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு. கேரளாவில் வந்து அவங்க தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பலத்தோடு இருக்காங்க, மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க என்னென்னா, திமுக மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் சீட்டு வாங்க முடியும் அப்படின்ற நிலைமையில் அவர் இருக்கார். அதனால் என்னென்னா, இப்போ திடீர்னு தமிழ் மேலே அவ்வளோ பாசம், தமிழர்கள் மேலே அவ்வளோ பாசம். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, பாராளுமன்றத்தில் ஒருத்தர் கூட நீங்கள் மோடி அவர்கள் தமிழர்கள் விரோதி, தமிழ் மக்கள் உங்களை ஆட்சி செய்ய முடியாது, எல்லாம் ரைட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க 2009 ஒண்ணுமே பிரச்சனை இல்லாத ஒரு நேரத்துல இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் கொன்று குவித்து, அதுக்கு நீங்களே பாராளுமன்றத்துல வந்து நாங்கள் அதற்கு ரேடார் எல்லாம் கொடுத்து உதவியது உண்மைதான் என்று சொன்னா, அந்த அவங்க இருக்கிற இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? தமிழர்களா, பாசிகளா, அவங்க எல்லாம் யாரு? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழர்களையும் நீங்க ஆட்சி செய்ய முடியாது, ஆனா நாங்கள் கொன்று குவிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றீங்க. அங்க இருக்க பல பேருக்கு அது புரியல போல இருக்கு. இன்னொன்று, புதிதாக வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டாலும் வேலை வாய்ப்பை இழக்க நடவடிக்கை தேவை அப்படிங்கிறாங்க. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே சொன்னார் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு. ராகுல் காந்தி அவர்கள் வழக்கம் போலவே எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். வேலை வாய்ப்புன்னா அரசாங்கத்தில் டெஸ்க்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஃபேனு கீழே உட்காந்துக்கிட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்குற வேலை வாய்ப்பு தான் வேலை வாய்ப்புன்னு மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்தை முதலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் சொன்ன வேலை வாய்ப்பு என்பது வேலைகளை உருவாக்குவது, வேலைகளை உருவாக்கும் இடத்தில் நீங்கள் வேலை செய்வது. அதாவது நீங்கள் ஒரு என்டர்பிரினர்லாம் இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், உங்களுக்கு உண்டான கடன் உதவியிலிருந்து முத்ரா வங்கியிலிருந்து எல்லா கடன் உதவியும் உங்களுக்கு கொடுத்து ஒருவரை முதலாளியாக்குவது, ஒருவர் கீழ் 4-5 பேர் வேலை செய்யும் அளவுக்கு உங்களை வேலை துவங்க செய்வது என்பதுதான் கரெக்டான விஷயம். இங்கே நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஓவர் நைட்டில் 1 கோடி பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்றது சாத்தியமே கிடையாது. எந்த நாட்டிலையுமே அது முடியாது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் நாட்டின் முழு அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கொள்ள நினைக்கிறது. எந்த நிறுவனம்? அநேகமா அவர் வந்து கார்பரேட் நிறுவனம், அந்தானி, அதானி, அம்பானி, இந்த வழக்கமா பேசுற டைலாக் இருக்கு பாருங்க. அதில் இவங்க எல்லாருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம லீகலா கேட்போமே, யாராவது ஒரு தொழிலதிபருக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு கையில எடுத்து பிளேட்ல வச்சு கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வராங்களா? டெண்டர் இல்லையா? குளோபல் டெண்டர் இல்லையா? இ டெண்டர் இல்லையா? அவங்க ஏன் அவங்க மட்டும் அந்த இடத்த எடுக்க முடியும்னா, லீகலா கரெக்டாக தானே இருக்கு. ஒருவேளை ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு தனிப்பட்ட முறையில் நிறைய சலுகைகள் செய்கிறார்கள் இந்த பிஜேபி அரசு என்று நினைச்சிங்கன்னா, ஒருவேளை நாளைக்கே நீங்க போங்க, என்னென்ன டெண்டர் இருக்குன்னு எடுங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க, கேஸ் போடுங்க, டெண்டர்ல மிஸ்டேக் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெண்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க, டெண்டர்ல வந்து இது பண்ண போறாங்க, ரிஜெக்ட் பண்ண போறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா எல்லாம் சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களே, நீங்க உங்களை தேர்ந்தெடுத்த, நீங்கள் பயந்து ஓடி வந்து கேரளாவில் நின்று உங்களை தேர்ந்தெடுத்த ஒரு கேரள மாநிலத்தில் விழிஞ்சியம் ஏர்போர்ட், விழிஞ்சியமோட போர்ட் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? விழிஞ்சியம் என்ற இடத்துல கட்டப்பட்டிருக்க அந்த போர்ட் இருக்குல்ல, துறைமுகம், அது யாருக்கு கொடுத்தீங்க? தயவு செய்து கொஞ்சம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்களேன், யாருக்கு கொடுத்தீங்கன்னு. அதுவும் அதானி தான் எடுத்திருக்காரு. அங்க அதானிக்கு அந்த கேரள அரசு எப்படி கொடுத்ததாக நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதே போலதான் இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு டெண்டர் மூலமா தான் கொடுக்குறோம். யாரையுமே ஒருத்தர் கையில கொண்டு போய் கொடுத்துட்டு இந்தியாவே நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு என்ன காங்கிரஸா? அப்படிலாம் இல்லை. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க நீதிமன்றத்தை எப்போனாலும் அணுகலாம். அடுத்தது, மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பங்களிப்பில் மட்டுமே இந்தியா நடத்த முடியும். கண்டிப்பாக, யார் இல்லைன்னு சொன்னது? எப்பொழுதுமே இதுதான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்ப புதுசா தமிழ்நாட்டில் என்ன ட்ரெண்டுன்னா, 2014 அப்புறம் எல்லாருமே சேர்ந்து மாநிலத்தை பார்க்கறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசையே பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய அரசுல வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்ததுன்னா, அது என்ன தப்பு? தமிழர்களுக்கு எதிரானதா அப்படின்னு நாங்களும் கிட்டத்தட்ட 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். தயவு செய்து எந்த விஷயத்தை நீங்க மத்திய அரசுல ஏதாவது உங்களுக்கு ஒரு குறைகள், உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா கூட தயவு செய்து 2004 வரைக்கும் ஆட்சி நடந்தது இல்லையா, அந்த 10 வருஷம், அந்த 10 வருஷத்துல இந்த விஷயத்தை எப்படி அவங்க நடத்தினாங்கன்னு கேட்டாலே
99% பிரச்சனை தீர்ந்துடும். உதாரணத்துக்கு குடியரசு ஊர்வலத்தில் எங்களோட வண்டி இல்லை, தமிழ்நாடோட இது ஊர்வலத்தில் வந்து எங்களோட தமிழ்நாடோட வண்டிகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதை நாங்கள் சொன்னோம், ப்ரூவ் பண்ணி சுட்டோம். 2004 to 2014 வரைக்கும் 2 வருஷம் தான் தமிழ்நாடே போயிருக்கு. இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, திடீர்னு தமிழ்நாடு மேலே இவ்வளோ பாசம் வந்துட்டு 2014 அப்புறம் 6 முறை நாங்கள் அந்த அலங்கார ரதத்தை நாங்கள் வந்து தமிழ் மத்திய அரசு, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இராணுவத்துறை வந்து அதை அனுபவிச்சிருக்கு, குழு மூலமாக அனுபவிச்சிருக்கு. இப்போ இந்த தடவை அந்த குழு வந்து செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது நடைமுறை ஒரு ஒரு விஷயம். அதை உடனே நீங்கள் வந்து வீரன் வேலுநாச்சியார் மறந்து விட்டீர்களா, கட்டபொம்மனை மறந்து விட்டீர்களா, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து இப்போதான் 2014 தான் மோடி அவர்களுடைய எதிர்ப்பில் தான் இதெல்லாம் வருது. அதுவும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். பாஜக மாநிலங்களின் குரலை ஒடுக்க முடியும் என்று நினைப்பது ஒருபோதும் நடக்காது. மாநிலங்களை எப்படி குரலை ஒடுக்கிறதுங்கிறது காங்கிரஸை கேட்கணும். கொஞ்சம் தேர்தலோட முடிவில் வேற மாதிரி வந்தாலோ, இல்லை தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட்சி அங்கே நடக்கலைனாலோ, உடனே 356 வச்சு எல்லாத்தையும் அப்படியே களைச்சிட்டு போன காங்கிரஸ் இப்போ சொல்லுது மாநிலங்களை ஒழுங்காக நடத்தணும்னு. ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, வரலாறு பழைய வரலாறு வந்து யாரும் அவருக்கு சொல்ல முடியல. முதல்ல அவர் இந்தியாவில் இருக்கணும், இந்தியாவில் இருக்கும்போது மக்களை சந்திக்கணும், மக்களை விட அவங்க கட்சிக்காரங்களை சந்திக்கணும். குறிப்பாக கபில் சிபில் போன்ற, குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள்லாம் சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கணும், என்ன ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கு, நம்ம எத்தனை முறை இந்த ஆட்சியெல்லாம் நம்ம கவுத்துருக்குறோம், நம்ம அதை பேசலாமா, மாநிலங்களோட உரிமையை பற்றி பேசலாமா. ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு எதுக்கு வச்சுருந்தோம், கவர்னரை வச்சு ரிப்போர்ட் வாங்கி எல்லாத்தையுமே கலைக்கிறதுக்காகவே ஒரு கவர்னரை வச்சுருந்தோன்றது கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசணும். மாநிலங்கள் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது மக்களுக்கு தெரியும். மாநிலங்கள் உரிமை என்னங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை வச்சோ அவங்க சொல்கிறத வச்சோ யாரும் முடிவுக்கு வர வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மாநிலங்களோட உரிமையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த மோடி அவர்கள் ஆட்சியில். இந்தியா நாடு இன்று மிகப்பெரிய அபாயத்தில் உள்ளது. ஆமாம், அவர் கரெக்டாக சொல்வார். எல்லாருமே இந்தியா இன்று முற்றிலும் தனிமைப்படுத்தி விட்டுள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒன்று சேர்த்துள்ளது. சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து உள்ளதுன்றது வந்து அது நார்மலாக சேரும். ஏன் சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வல்லரசு இருக்கும்போது தான் எதிரிகள் ஒன்றா சேருவாங்க. ஒரு சாதாரண அரசு இருக்கும்போது எதிரிகள்லாம் உங்கள் கூட தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் எத்தனை குண்டு போட்டாங்க, மனசாட்சி உள்ள ஒவ்வொரு இந்தியனும் தயவுசெய்து சொல்கிறேன், நான் அந்த கட்சி பாரம்பரியம்லாம் விட்டுருங்க, இந்த பாரபட்சங்கள்லாம் விட்டுருங்க, இந்த 2014 2022 வரைக்கும் தயவுசெய்து சொல்லுங்க எத்தனை இடத்துல குண்டு வெடிப்பு நடந்திருக்கு, தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்காங்களா, எங்கேயாவது போய் வந்து இத்தனை பேரை பிடிச்சான். சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் பார்த்தேங்க, அதில் வந்து 2007 2011 வரைக்கும் சீரியல் ஆஃப் பாம்பு பிளாஸ்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க. புனேல பாம்பு பிளாஸ்ட், தமிழ்நாடு, ஆந்திரா, எங்கே பார்த்தாலும் பாம்பு பிளாஸ்ட் சீரியல். அது ரொம்ப அதிகம் மும்பை. இவங்க வந்து இப்போ பாகிஸ்தான் உள்ள நுழைய முடியாமல் இருக்கும்போது அந்த கோபம் என்ன ஆகும், உடனே எங்கே போய் சேருவாங்க, சீனா கூட தான் சேருவாங்க. சீனா கிட்ட இவங்க இருக்கும்போது எவ்வளவு நிலத்தை இவங்க இழந்திருக்காங்க, ராகுல் காந்தி அவருக்கு அந்த 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 வரலாறு தெரியுமா, எத்தனை பேர் அவங்க இழந்திருக்காங்க. எப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்க நெய்பர் வந்து தவறு செய்யும் போது தட்டி கேட்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்க இருந்தால் தான் அவர் கோபப்படுவார். அவர் சொல்றதெல்லாம் கேட்குற ஒரு ஆள் இங்கே இருந்தார்னா, வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவர் ஸ்மூத்தாக இருப்பார், இவரும் ஸ்மூத்தாக இருப்பாங்க. முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. 2014 2014 அதுக்கு முன்னாடி இருந்து அப்படிதான் இருந்துச்சு. முதல்ல வாஜ்பாய் அவர்கள் வந்தார்கள், கார்கில் வார் கொண்டு வந்தாங்க, அது காமிச்சாரு, நாங்கள் யாருன்னு காமிச்சார் உலகத்துக்கு. இப்போ மோடி அவர்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் புல்வாமா தாக்குறது வந்து எல்லாத்துக்கும் ரிட்டாலியேட் பண்ணாங்க. என்னாச்சு, இன்னைக்கு நாடு சேஃபா இருக்குது, ஆனால் சுத்தி இருக்கிற எதிரி நாடுகள் பதட்டமாகத்தான் இருப்பார்கள். பதட்டமா இருக்கிறதுனாலே வந்து நம்ம வீக் ஆகிட்டோம்னு இல்லை, என்ன ஒண்ணு பண்ண, பாகிஸ்தானோட நிதி நிலை என்ன இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியுமா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பாகிஸ்தான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லாம இம்ரான் கான் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு இருக்காரு எப்படியாவது பணம் கொடுங்க அப்படின்னு. ஏன் நமக்கு பக்கத்துல இருந்த ஸ்ரீலங்கா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம வெளியுறவு கொள்கையை நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். சைனா நம்மளே ஒரு எதிரியாக பார்க்க தொடங்கியது 2014 அப்புறம் தான், அதற்கு முன்னாடி நம்மள ஒரு பொருட்டாவே பார்க்கல. நாங்க சொல்றதெல்லாம் கேட்கிற பப்பட்டு தானே நீங்க, நீங்க என்ன உங்களுக்கு தனியா ஒரு உங்களுக்கு ஒரு அரசாங்கம் தனியா ஒரு இராணுவம் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் போக, இப்பதான் நம்மள பார்த்து பயந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க, உள்ள வராங்க, அடிச்சா திரும்பி போறாங்க. இதெல்லாம் எதுக்கு எப்ப போறாங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு திடகாத்திரமான ஒரு அரசு இப்ப இருக்கிறதுனாலதான் இது வருது. இந்த அளவுக்கு எல்லாம் ராகுல் காந்திக்கு இதெல்லாம் அவர்களுக்கு அதெல்லாம்
அவருக்கு அது தெரியவும் தெரியாது, தெரியறதுக்கு அவர் முயற்சியும் பண்றது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் நாட்டின் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ள நினைக்கிறது, மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பங்களிப்பு தான் மட்டும் இந்தியா நடத்த முடியும், பாஜக மாநிலங்களின் குரலை ஒடுக்க முடியும் நினைப்பது ஒருபோதும் நடக்காது. இந்த நீட் விஷயத்துல வந்து நீங்க தமிழ்நாட்டோட இதை நீங்க பார்க்கணுங்கிறாரு, ஏன் நீங்க கேரளால பார்க்க? ஒரே ஒரு கேள்வி மட்டுங்க, நீங்க வந்து உங்க மூலமா கேட்கிறேன் ராகுல் காந்தி அவர்களுக்கு, எந்த வகையில் தமிழ்நாட்டில் நீட் வேண்டாம், எந்த காரணத்திற்காக கேரளாவில் நீட் வேண்டும்? நீட் என்பது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இல்ல தவறுன்னு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம், கரெக்ட், நீங்க என்ன சொல்லுங்க, தவறு என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம்னு கேட்கிறோம். தமிழகத்தில் மட்டும் நீட்டை நீங்கள் வந்து விலக்கி கொடுக்க முடியாது, ஏன் கொடுக்கணும், என்ன டேட்டா சொல்லுங்க, தமிழ்நாடு மட்டும் விலக்கு கொடுக்கணும்னா நீங்க டேட்டா சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் விலக்கு கொடுங்க. சரி, அப்படி எங்க மேல நம்பிக்கை இல்லையா, நாங்க மோசமான ஆட்சியா? சரி, ரைட்டு, நீங்க மிகப்பெரிய வழக்கறிஞர்களா வச்சிருக்கீங்கல்ல, இப்போ என்டையர் நீட் எக்ஸாமினேஷன் இஸ் அண்டர் தி மானிட்டரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன் மானிட்டர்னால தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எனி சேஞ்சஸ் இந்த நீட் எக்ஸாமினேஷன், எனி பேட்டர்ன் ஆஃப் சேஞ்சஸ் ஷுட் பி டன் ஒன்லி பை தி சுப்ரீம் கோர்ட். இது சுப்ரீம் கோர்ட்டே பல முறை சொல்லிடுச்சு, தனி மனிதனோ தனி ஒரு ஸ்டேட்டோ எந்த வித முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸம்ஷன் கொடுக்கலான்னு நாங்க சொல்லும் போது கூட எக்ஸம்ஷன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். இப்ப நீங்க என்ன சொல்ற, வலுவான ஒரு கட்சி நீங்க காங்கிரஸ், அறிவாளிகள் உள்ள கட்சி, ஏன் இங்க மிகப்பெரிய ஒரு கட்சி திமுக, திமுக இருக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் வழக்கறிஞர்கள் இல்ல, திறமையானவர்கள் இருக்காங்க, ஏன் ஒருத்தர் கூட சுப்ரீம் கோர்ட் போய் இந்த விஷயத்துல இம்ப்ளீட் ஆகி தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, உங்கள்ட்ட தான் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அறிவாளிகள் அறிவு ஜீவிகள் உள்ள ஒரு அறிக்கை வச்சிருக்கீங்களே, ஏ கே ராஜன் கமிட்டி அறிக்கை, அந்த அறிக்கையை கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல கொடுங்க, இதோ பாருங்க சமூக நீதிக்கு எதிரானது இருக்கு, இதை நீங்க குவாஷ் பண்ணுங்க, எங்களை தயவு செய்து எக்ஸம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன் திரும்பி திரும்பி பின்னாடி வந்து எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யார கேளுங்க, நீட்டை பத்தி பேசணும்னா பேக் சைட்ல வந்து நீட்டை ஒழித்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும், இங்க பேசாதீங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க எங்களால கொண்டு வர முடியாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நீங்க யாரும் கொண்டு வர முடியாது, நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போங்க. இன்னொன்னு, நீங்க வந்து நிதி, அவர் என்ன சொல்ற, நிதி பங்களிப்பு வரவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றோம், ஜிஎஸ்டியில எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இருக்கிறது, நிலுவை தொகை மட்டுமல்ல அதனோட காம்பன்சேஷன் இழப்பீடுன்னு சொல்லுவாங்களே அது எவ்வளவு இருக்குன்னு, யாராவது ஒருத்தராவது ஜிஎஸ்டி கவுன்சில்ல நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் அமைச்சர் அவர்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு, இவ்வளவு வர வேண்டும் கொடுத்த ரிப்போர்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதெல்லாம் நாங்க கொடுக்க வேண்டியது இருக்கு பாக்கி இருக்குதுன்னு ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து சொல்லுங்களேன். எப்ப கேட்டாலும் நிலுவை இருக்குது 5000 கோடி 10000 கோடி 8000 கோடி, அங்க போய் கேட்டீங்கன்னா இல்லையா எல்லாம் கொடுத்துட்டோன்னா அப்ப விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி மக்களையும் குழப்பி தானும் குழப்பி இப்ப இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு, இங்க மட்டும்தான் திமுகவோட தோல்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு 8 சீட்டு 10 சீட்டு எம்பியிலையும் ஒரு 20 சீட்டு எம்எல்ஏலையும் இப்ப இப்ப லோக்கல் பாடியில 1% 2% வாங்கிக்கிட்டு நிக்கிறதுக்காக, ஸ்டாலின் அவர்களை பிளீஸ் பண்ணுன்றதுக்காக, திமுகவை பிளீஸ் பண்ணுன்றதுக்காக தேவையில்லாம பாராளுமன்ற டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டை ஆள முடியாது, தமிழ்நாட்டை இது பண்ண முடியாது, வெளியுறவு கொள்கை சரியில்லை, வெளியுறவு கொள்கை சரியில்லைங்கிறது நீங்க எப்படி சொல்லுங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க அந்த மாதிரி சரி பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட், நீங்க ஐடியா கொடுக்கணும், ஒரு நல்ல எதிர்கட்சி வந்து ஐடியா கொடுக்கணும், இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க பண்ண தவறு, நீங்க செஞ்சதுனால இப்படி ஆயிருக்குன்னு. நீங்க இலங்கையில இருக்கிற மக்களை கொள்றீங்க, நாங்க அங்க இலங்கையில இருக்கிற தமிழர்களை வாழ வைக்கிறதுக்கு கடன் கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோம், அங்க இருக்கிற கண்டிப்பா உங்களை மாதிரி எங்களை வெளியுறவுத்துறை வந்து எங்களால பார்க்க முடியாது, ஏன்னா உங்க பீரியட்ல 2004 2014 10 வருஷத்துல 670 பேர் கிட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை வந்து இங்க வந்த ரணில் விக்ரமசிங்கே சொன்னார், ஆமாம் சுடுவோம், எங்களை மீறி உள்ள வந்தா சுடுவோம்னு சொல்லிருக்காரு. ஆனா நாங்கள் வந்ததுல இருந்து ஒரே ஒரு மீனவரை தவிர அந்த ஒரு மீனவர் கூட தெரியாமல் அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, மற்ற ஒரு இடத்துல கூட ஒரு துப்பாக்கி சுடு கிடையாது. அரெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் 20 நாள்ல விடுவிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு தீர்வு நாங்க தான் கூப்பிட்டு பேசணும், முதல் முதல்ல இலங்கை தமிழர்களையும் பேசணும், இலங்கை தமிழ் மீனவர்களையும் பேசணும், தமிழ் மீனவர்களையும் கூப்பிட்டு பேசணும், ஒரே கட்சி பிஜேபி தான். இவ்வளவும் நாங்க வெளியுறவுல கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம், பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பாகிஸ்தான் எங்க எங்க இருக்குன்னே தெரியல. பாகிஸ்தான் ஒரு காலத்துல என்ன பேச்சு, வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் போது நான் வந்து உங்களை பார்க்க வேண்டுமா, வந்து பார்த்தா கூட பாதியில திரும்பி போயிடுவேன், உங்க இந்த 10 வருஷத்துல எத்தனை தீவிரவாதிகளை நர்ச்சர் பண்ணி அமைச்சிட்டே இருந்தாங்க, நீங்க போய் குண்டு வச்சுட்டு வா, மும்பையில போய் தாக்குதல் பண்ணிட்டு வா, டெல்லியில போய் பாராளுமன்றத்தை தாக்கு விட்டுட்டு வா, என்னெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஏன் ஒரு தீவிரவாதி கூட வரல, ஏன் காஷ்மீர்ல கூட ஒரு சின்ன ஒரு கல்வீச்சு கூட இல்லை. அந்த கோபம் பாகிஸ்தானுக்கு இருக்குது, அந்த வெளியுறவுத்துறை நாங்கள் கரெக்டா தான் வெளியுறவு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க நினைக்கிற மாதிரி வெளியுறவு நாங்க வந்து பார்க்க முடியாது, ஏன்னா தமிழக மக்களும் இந்திய மக்களும் சேஃபா இருக்கிறாங்க, அதனால எந்தவித பிரச்சனையும் எதுலையுமே இல்லை. தயவு செய்து இனிமேல் பேசும்போது
ஆதாரத்துடன் டேட்டாஸோட பேசுங்க, அதுக்கு நாங்கள் கரெக்டாக பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆளுங்கட்சியாக.